ஹலோ எவ்ரி ஒன், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக் பை நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த இடையில் நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுசுகி மேக்ஸ் 100R கிளச் பின் ஆயில் செல் அண்ட் தென் சின்ன ஸ்ப்ரைட் ஆயில் செல் அண்ட் தென் ஏர்ஷாஃப்ட் ஆயில் செல் அண்ட் தென் கீக்கர்ஷாஃப்ட் ஆயில் செல், இந்த ஆயில் செல் எல்லாமே டேமேஜ் ஆகிருந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது நீங்கள் அதை பார்த்து உங்கள் வண்டியை நீங்களே வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ ஆயில் செல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆயில் செல் வந்து நான் ஸ்பேர்ஸ் கடையில் போயிட்டு நான் ஆயில் செல் கிட்டாக வாங்கிட்டேன். கிட்டாக வாங்கும்போது நம்ம எல்லா ஆயில் செல்லுமே கவர் ஆயிருங்க, ஏன்னா தனித்தனியாக நம்பர் சொல்லி வாங்குறதும் கிட்டாக வாங்குறதும் பெட்டர். ஆயில் செல் கிட்டு வாங்கிட்டீங்கன்னா எல்லா ஆயில் செல்லும் வந்துடும். இது வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு இன்ஜின் ஸ்ப்ரைட் ஆயில் செல், அதாவது கிளச் சைடு வரும் பார்த்தீங்களா, இன்ஜினில் இன்ஜின்குள்ளே கிளச் சைடு வர ஆயில் செல், அதாவது கிளச்சிலிருந்து ஆயில் வந்து இன்ஜின் பிளாக்கில் உள்ளக்க போகாமல் பேர்ன் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த ஆயில் செல் வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து சின்ன ஸ்ப்ரைட் ஆயில் செல், அதாவது செயின் ஸ்ப்ரைட் சின்ன வீல் வருது பார்த்திங்களா 13 teeth, அந்த சைடு வந்து ஆயில் லீக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் செல் ஊற்றும். இந்த ஆயில் செல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 1077 இந்த ஆயில் செல் வந்து இம்போர்ட் பண்ணும். இந்த ஆயில் செல் டேமேஜ் ஆனால் நமக்கு இது வழியாகவும் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகும். இது வந்து மேக்னட் சைடு ஆயில் செல், மேக்னட் வந்து மேக்னட் ஷாஃப்ட் வரும் பார்த்திங்களா, அந்த ஷாஃப்ட்டுக்கிட்ட ஒரு ஆயில் செல் வரும், அந்த ஆயில் செல் தாங்க இந்த ஆயில் செல். ஓகேண்ணா, இது கிளச் பின் அதாவது கியர் ஷாஃப்ட் ஆயில் செல், கியர் வந்து கியர் ரோடு வரும் பார்த்திங்களா, அந்த சைடு வர கியர் ஷாஃப்ட் ஆயில் செல். இந்த ஆயில் செல்லாம் 7213 நம்பர் சொன்னீங்கன்னா வாங்கிக்கலாம், ஆனால் கிட்டாகவும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் இப்போ ஷோ பண்ணுறேன் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில, நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் பட் தெரியுதா என்னென்னு தெரில, இருந்தாலும் நான் டினோட் பண்ணியிருக்கேன், கீழே மென்ஷன் பண்ணி காட்டிருக்கேன் உங்களுக்கு ஆயில் செல் நம்பரு. தென் நெக்ஸ்ட்டு ஆயில் செல் பார்த்தீங்கன்னா கிக்கர் ஷாஃப்ட் ஆயில் செல், தென் கிளச் பின் ஆயில் செல், இந்த ரெண்டு ஆயில் செல் இருக்குங்க பெட்டிங் பாருங்கள். ஸ்கேன் பண்ணதில் 7213. ஓகேங்களா, ஆயில் செல்லில் எப்போவுமே நம்பர் இருக்கும், பார்ட் நம்பர் இருக்கும், அந்த பார்ட் நம்பர் சொல்லிக்கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து கிக்கர் ஷாஃப்ட் ஆயில் செல், கிக்கர் சைடு அடிக்கடி எனக்கு ஆயில் லீக் ஆகுது, கால் பேண்ட்டு இந்த ஷூ எல்லாமே எனக்கு ஆயில் டேமேஜ் ஆகுது, அப்படியே ஆயில் ஆகுது அப்படிங்கிறப்போ கிக்கர் ஷாஃப்ட் ஆயில் செல். இது கிளச் பின் ஆயில் செல், கிளச்சு நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது ஒரு ஆயில் செல் வருங்க, கிளச்சு வழியாக ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிற கிளச்சு பின்னுக்கு பக்கத்தில் ஒரு ஆயில் செல் வரும், அந்த ஆயில் செல் தாங்க இந்த ஆயில் செல். ஓகேங்களா, எல்லா ஆயில் செல் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியாச்சு. இனி எப்படி வந்து ஆயில் செல் வந்து மாற்றணும், எப்படி ப்ராப்பராக வந்து பேஸ்ட் பண்ணும் ஆயில் செல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நான் சின்ன ஸ்ப்ரைட் ஆயில் செல் ஆல்ரெடி எடுத்துட்டேங்க, வெளியே எடுத்துட்டேன், ஏன்னா நான் சர்வீஸ் பண்ண விட்டப்பவே எல்லாமே நிறையா ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சு, எல்லாமே பார்த்துட்டு எல்லா ஆயில் செல் கிட்டும் மாற்றணும் அப்படின்னு கஷ்டப்பட்ட சொல்லியாச்சு. இப்போது அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ கியர் ஷாஃப்ட் ஆயில் செல் தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த திருப்பி விட்டு லைட்டாக உள்ளக்க பஞ்ச் பண்ணி விட்டு நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயில் செல் வந்துடும். சின்ன ஸ்ப்ரைட் ஆயில் செல் நடுவில் சென்டர் ஷாஃப்ட்டில் கோன் இருக்கும், அந்த கோனை எடுத்துட்டு ஆயில் செல்லில் லைட்டாக வெளியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஆயில் செல் வராது அப்படிங்கிற யோசிக்காதீங்க, ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, இது வேஸ்ட்டாக போகிறதானே, அதனால் வெட்டி கூட நீங்கள் எடுக்கலாங்க, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன, இன்ஜின் பாடி டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதாங்க. அந்த ஆயில் செல் போகிற சர்ஃபேஸ் வந்து நமக்கு ப்ளெயினாக எந்த டஸ்ட்டும் இல்லாமல் எந்த கிராக்கும் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதாங்க. ஏன்னா கிராக் வந்துச்சுன்னா அந்த கிராக் வழியாக நமக்கு அந்த கைடு வழியாக நமக்கு ஆயில் வெளியே வரும், இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் கிராக் இன்ஜின் பாடியில் கிராக் ஆகாமல் ஆயில் செல் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கிராக் ஆகாமல் இருக்கணும். இப்போ நான் டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன், அதோட சைடில் இருக்க எல்லா டஸ்ட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ டஸ்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா சின்ன சின்ன பார்த்துகள்கள் சின்ன சின்ன தூள் இருந்துச்சுனாலுமே அது வழியாக நமக்கு ஆயில் வந்து லீக் ஆகும், அப்போ நாம் அதைய ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணோம். சம்டைம்ஸ் பேஸ்ட் போட்டு கூட ஏற்றிருப்பாங்க ஆயில் வந்து ஒழுகிறனால, சில டைம் அப்படியே பேஸ்ட்டை வந்து வச்சுருப்பாங்க, அந்த பேஸ்ட் எல்லாமே இருந்தாலும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நான் கிளச் பின்னை எடுத்துட்டேன், அந்த கிளச் பின் ஆயில் செல் தான் நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த ஆயில் செல் அடிக்கும்போது நீங்கள் கரெக்டாக சர்ஃபேஸ் வந்து ப்ளைனாக வச்சு ப்ளைனாக இம்போர்ட் பண்ணுங்க ஆயில் செல்ல, ஒன் சைடு கிராஸாக ஏற்றிடாதீங்க, ஏன்னா ஆயில் செல்ல எப்போவுமே நடுவில் சென்டரில் ஸ்ப்ரிங் இருக்கும், ஸ்ப்ரிங் ரிங் இருக்கும், அந்த ரிங்கு கட் ஆச்சு அவ்வளோதான் நமக்கு வந்து ஆயில் செல்லோட டைட்டன் கெப்பாசிட்டி போயிடும், அது வழியாக நமக்கு லீக் ஈஸியாக ஆயிரும். அந்த ஸ்ப்ரிங் ரிங்கு தான் நமக்கு இம்பார்ட்டன்ங்க, ரொம்ப தட்டினா அந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆயிரும். ஆக்சுவலாக மோட்டரில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் எல்லாமே ஓங்கி அடிக்கும்போது டக்குன்னு கட் ஆயிரும், நிறையா பார்த்துருக்கோம், அதனால் ஆயில் செல் அடிக்கும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் அடிக்கணும். ஓகேங்களா, பஞ்ச் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ்னா இருக்கணும். ஓகேங்களா, இந்த ஆயில் செல்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் அவ்வளோதான். நான் கிளச் பின் ஆயில் செல் அடிச்சிட்டேன், தென் கிளச் பின்னை போட்டுடலாம். இப்போது சுத்தமாக இப்போது சர்ஃபேஸ் வந்து செக் பண்ணுறது, நீங்கள் கை வச்சிங்கனாவே இன்ஜின் பாடியோட சர்ஃபேஸும் ஆயில் செல்லோட சர்ஃபேஸும் ஈக்குவலாக இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். இப்போ நான் கிளச் பின்னை இன்சர்ட் பண்ணிக்கிறேன்,
இப்போ கிளச்சு பிடிக்கும்போது இந்த பின்னை தான் வந்து போய் உள்ளே கமுத்தி அந்த பக்கம் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி கொடுக்க கியரை. ஓகேங்களா, இந்த பின்னை தான் உள்ளே கமுத்தி விட்டு நமக்கு அந்த பக்கம் கியரை செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக ஹீரோ ஹோண்டாவில் நான் அந்த பக்கம் பாட்டை வந்து காமிச்சிருப்பேன் கியர் செலக்டரை பற்றி, அந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன ஸ்ப்ரைட் ஆல்சில் வந்து பேஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தட்டிட்டேங்க, ஈஸியாக இருக்குங்க, அது ரொம்ப லூஸாக போகிற மாதிரி இருக்காது, டைட்டாக போகிற மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, ஒன் சைடு கிராஸாக வச்சிடாதீங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சு கையில் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம பஞ்ச் யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக கொண்டு வரணும். ஓகேங்களா, அப்படியே லைட்டாக பஞ்ச் பண்ணிக்கலாம், லைட்டாக வந்து ஏதாவது பிசு இருந்தால் கையில் எறியணும். ஸோ மெட்டீரியலை கை வைக்கும்போது பார்த்து கை வைக்கணுங்க, ஏன்னா கையில் எறிச்சுன்னா நீங்கள் வேஸ்ட், அது சீக்கிரம் உள்ளே இறங்கிடும், அப்புறம் வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆயில்சியில் வந்து அடிக்கும் போதும் அப்படி தாங்க, கண்டபடி அடிச்சிடாதீங்க, சேஃப்டி முக்கியம், கைக்கு இது போட்டுறாதீங்க, கையில் இது சுற்றியெல்லாம் யூஸ் பண்ணி தட்டிடாதீங்க, ஆயில்சியில் அடிக்கும்போது கேர்ஃபுல் அடிங்க. ஓகேங்களா, இப்படி சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக பாடி சர்ஃபேஸ்க்கும் இன்ஜின் பாடி சர்ஃபேஸ்க்கும் ஆயில்சியலோட சர்ஃபேஸ்க்கும் ஆஃப் ஆஃப் வச்சு நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். ஆயில்சியல் அடிச்சிட்டேன் இருந்தாலும் லீக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆயில்சியலுக்கு மேலே நீங்கள் வந்து பேஸ்ட்டு போடலாம். ஓகேங்களா, ஆனால் பேஸ்ட்டு போட தேவையில்லை, சப்போஸ் அதுக்கு மேலே லைட்டாக ஏதாவது கிராஸ் ஆயிடுச்சு அது வழியாக லீக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணலாங்க, ஏன்னா பேஸ்ட்டுக்கும் சம்டைம்ஸ் வந்து ஆயில் வந்து வெளியே வர்றது ஸ்டாப் ஆகிடும், ஏன்னா வெளியே சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேஸ்ட் லாக் ஆகிக்கிதும், அதனால் நமக்கு ஆயில் வந்து அது வெளியே வெளியே வராது, அப்படியும் ஸ்டாப் பண்ணலாம் நீங்கள். ஆனால் மோஸ்ட்லி ஆயில்சியல் மாற்றுறது பெட்டருங்க, அதுதான் பெட்ரு. ஆயில்சியல் மாற்றியும் எனக்கு லீக் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கிராஸாக அடிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஆயில்சியில் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோன் வந்து வச்சுக்கிறேங்க, கோன் வச்சுட்டு லைட்டாக பஞ்ச் பண்ணி விடணும். கோன் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கோன் மாட்டாமல் சின்ன ஸ்ப்ரைட் மாற்றக்கூடாது, கோன் வச்சு தான் சின்ன ஸ்ப்ரைட் மாற்றணும். அதுக்கப்புறம் கியர் ஷாஃப்ட் ஆயில்சியல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கியர் ஷாஃப்ட் ஆயில்சியல் பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, ஆயில்சியல்லாம் மாற்றி போட்டுறேங்க, கிளச் மின் ஆயில்சியல் கியர் ஷாஃப்ட் ஆயில்சியல் அந்த ஷாஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. கியர் ஷாஃப்ட் இந்த ஷாஃப்ட் வழியாக நமக்கு ஆயில் வந்து வெளியே வரைக்கும் சான்சஸ் இருக்குது, அதனால் நம்ம கியர் ஷாஃப்ட் ஆயில்சியல் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆயில்சியல் ஏன் ஒன்று மட்டும் மாற்றிட்டு இன்னொன்று மட்டும் மாற்ற மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, ஆயில்சியல் வந்து எது போயிருக்கோ அதை மாற்றிக்கலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது எல்லா ஆயில்சியலும் மாற்றிக்கலாங்க. சின்ன ஸ்ப்ரைட் ஆயில்சியல் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஆயில்சியலும் மாற்றிக்கலாம். இப்போ இன்ஜின் வேலை செய்யும்போது நான் இன்ஜின் கிளச் சைடு ஆயில்சியலும் மேக்னட் ஆயில்சியல் இந்த ரெண்டு ஆயில்சியலும் மாற்றி தான் நான் போடுவேன், ஆனால் இது இன்ஜின் வேலை கிடையாதுங்க, ஜஸ்ட்டு நார்மல் சர்வீஸ். சர்வீஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு எனக்கு, 13th ஆயில்சியல் வந்து கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அந்த பட்சத்தில் நான் எல்லா ஆயில்சியலும் மாற்றி விட்டுறேன், நான் கிட்டாக வாங்கிட்டேன் அதனால் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ கியர் ஷாஃப்ட் ஆயில்ஸில் பஞ்ச் பண்ணி சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கலாம். சர்ஃபேஸை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத, ஃப்ளாட்டானால தான் ஈக்குவலாக ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும் சர்ஃபேஸ் ஃபீலிங்ஸ் இருக்கும், அது ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தா தான் தெரியும், கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபீலிங்ஸ், ஏற்ற இறக்கமாக இருக்க ஃபீலிங்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான், பஞ்சு வச்சு நீட்டாக பேஸ் பண்ணிக்கோங்க. ஆயில்சியல் எடுத்து அதிகமாக அப்படி தாங்க, ஏதாவது திருப்பி வச்சுக்கி ஏற்றிடாதீங்க, ஏன்னா அந்த மைனஸ் பாயிண்ட் விழுந்துச்சு அப்படின்னா அது வழியாகவும் ஆயில்சியல் டேமேஜ் ஆகி நமக்கு ஆயில் வந்து லீக் ஆகும். நாம் என்னக்கா என்ன பர்பஸ்க்காக ஆயில்சியல் அடிக்கிறோம் அப்படிங்கிறோம்னா ஆயில் வந்து நமக்கு லீக் ஆகக்கூடாது, இன்ஜின்குள்ளே இருக்க ஆயில் இப்போ 900 மல் உத்தரம் வச்சுக்கலாம் இதுக்கு, அந்த ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகக்கூடாது, ஒன்றும் ரன்னிங் கண்டிஷனில் நமக்கு ஷாஃப்ட் வழியாகவோ நல்ல ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் வழியாகவோ வெளியே வரக்கூடாது, அதுக்காக தாங்க ஆயில்சியல். இப்போ ஆயில்சியலில் நான் எதுக்கும் வந்து சின்ன ஸ்க்ராட் ஆயில்சியலில் நான் பேஸ்ட் வைக்கிறேன், இந்த மாதிரி பேஸ்ட் வச்சும் நம்ம ஆயில்சியில் வந்து ஸ்டாப் பண்ணலாம்,
அப்படி தாங்க. ஒரு சை ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா பெப்பில் வந்து நமக்கு கிராங்க்கு ஆயில் சீல் மாற்றி அடிச்சிட்டாங்க கஸ்டமர், அதாவது கஸ்டமர் இன்னொரு சைடு கொடுத்துருக்காங்க ஆயில் சீல் அடிச்சிட்டாங்க. அதுவும் வெளியில் எடுத்து ஆயில் சீல் அடித்தாலுமே ஆயில் சீல் நிற்கலை, இன்ஜின் வேலை செய்கிற அளவுக்கு போயிடுச்சு. பேஸ்ட்டு வச்சு நாங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணிட்டேங்க, அவ்வளோதாங்க. பேஸ்ட்டும் சம்டைம்ஸ் யூஸர் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ சின்ன ஸ்ப்ராட் ஆயில் சீல் போயிட்டு நான் சின்ன ஸ்ப்ராட் நெட்டை போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். நெட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம், நெட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ரஸர் கன் இருந்துச்சுன்னா நம்ம கன்னில் போட்டு டைட் பண்ணலாம். நம்ம பஞ்ச் யூஸ் பண்ணி நார்மலாக டைட் பண்ணலாம், பஞ்ச் யூஸ் பண்ணி நார்மலாக டைட் பண்ணிட்டு நம்ம இந்த வந்து நெட்டை வந்து லாக் பண்ணுங்கள். ஏன் லாக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா இது ஒரு ரொட்டேட்டிங் எலிமெண்ட், ரொட்டேட்டிங் எலிமெண்ட்டில் இருக்கிற நட்டு போல்ட் எல்லாமே லாக்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒன் சைடு டபுள் சைடு லாக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சப்போஸ் நெட்டு லூஸ் ஆனாலுமே அந்த லாக் வந்து நமக்கு கரெக்டாக அந்த நெட்டை வந்து வெளியில் வராமல் அப்படியே அந்த லாக் வந்து லாக் பண்ணி பிடிச்சிக்கும். லாக் பண்ணி பிடிச்சாவே போதும் நமக்கு, ஏன்னா அது உள்ளக்கே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த நெட்டு வெளியே வந்து இந்த ரொட்டேட்டிங் பார்ட் வெளியே வந்துச்சுன்னா நமக்கு டேமேஜ் அதிகம், ஓகேங்களா. அண்ட் தென் நம்மளையும் விழுக்காட்டிடும் கீழே, அதனால் லாக்கிங் கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கணுங்க, லாக்கிங் மறந்துடாதீங்க. இப்போ நான் வெட்டி டைட் பண்ணிக்கிறேன் அந்த நெட்டை. நட்டு டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே கூடாதுங்க, நமக்கு சேஃப்டி தான் முக்கியம், அண்ட் தென் டைட்டன் தான் முக்கியம், ஓகேங்களா. இப்போ வெட்டி டைட் பண்ணிட்டேன், நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணும் ரொட்டேட்டிங் எலிமெண்ட்டு, அதனால் சேஃப்டி கண்டிப்பாக முக்கியம். அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுறதுல ஒரு இதுவும் இல்லைங்க, ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா. வெட்டி டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. வெட்டி டைட் பண்ணும்போது பிசர் வந்து கண்ணில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள், சேஃப்டி முக்கியம், ஓகேங்களா. வெட்டி டைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஏன் இதை ஃபுல்லாக கட் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா, டைட்டன் கெப்பாசிட்டி நீங்கள் தெரிஞ்சுருக்கணுங்க. இது இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 32 வராது, 28 வருங்க, ஓகேங்களா. அதனால் டைட்டுக்கு 28 நெட்டுக்கு எவ்வளோ டைட் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் நான் அதில். அடுத்து கிக்கா ஷாஃப்ட் ஆயில் சீல், நான் வந்து கிக் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு ஆயில் லீக் ஆகுது, எனக்கு ஃபேண்ட்டில் ஆகுது அப்படிங்கிற கஸ்டமர் கம்ப்ளைங்க. அதனால் இப்போ கிக்கா ஷாஃப்ட் ஆயில் சீலும் நம்ம மாற்ற போகிறோம். அதுவும் கிளட்ச் கவர் கழட்டியே மாற்றணுமா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ராப்பர் அது தாங்க, கிளட்ச் கவர் கழட்டியும் அடிக்கலாம். இப்போ நான் கிளட்ச் கவர் கழட்டினா ஆயில் ட்ரெயின் பண்ணணும், கிளட்ச் கவர் எல்லா போல்ட்டையும் லூஸ் பண்ணணும். ஸோ இத்தனை வேலை இருக்குது, நம்ம வேலை எப்போவுமே ஈஸியாக ஸ்மார்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது. ஸ்மார்ட்டாக முடித்தாலும் அந்த வேலை கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும், என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை சால்வ் பண்ணி கொடுக்கணும், அப்படி இருக்கணுங்க. இப்போ நான் வெளியிலேருந்து அடிக்கலாம் ஆயில்ஸில், சப்போஸ் கிளச்சு வேலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிளச்சுக்கு ஒரு கழட்டுறேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வெளியே வச்சு கூட ஆயில்ஸில் அடிக்கலாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அது கரெக்டாக ப்ராப்பராக அடிக்கலாம். இது கொஞ்சம் சேஃப்டியாக அடிக்கணுங்க, எப்படின்னா கிராஸாக அடிச்சிருவீங்க, அதனால் நான் சொல்கிறேன் கிராஸாக அடிக்கக்கூடாது. எப்பவும் ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக வச்சு நம்ம இது பண்ணோம். அதுக்கு முன்னாடி அந்த ஆயில்ஸில் உட்கிற சர்ஃபேஸில் ஃபிட்டிங் ஆகிற சர்ஃபேஸ் எல்லாமே டஸ்ட்டு ஃபார்மேஷன் இருந்தால் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணணும். நான் கிளாத் யூஸ் பண்ணி துணி யூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸில் இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியில் எடுத்துட்டேன் பாருங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணணும். சர்ஃபேஸ் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆயில்ஸில் வந்து ஃப்ளெக்சிபிளியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் மூமெண்ட் ஆகும் நமக்கு உள்ளகம், ஈஸியாக வந்து ஆயில்ஸில் வந்து அதோடய சர்ஃபேஸில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், ஓகேங்களா. இப்போது ஃபுல்லாகவே டஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சு அடுத்த கிக்கா ஷாஃப்ட் ஆயில் சீலு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கேமரா கொஞ்சம் இதை வச்சதுனால கொஞ்சம் யோசிக்காது, ஆயில் சீல் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இது பண்ணும். இது வழியாகவும் நமக்கு ஆயில் லீக் ஆகுங்க, நீங்கள் ஒரு டைம் கிக்கப் பண்ணும்போதும் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும், ஸோ ஆயில் வந்து வெளியே லீக் ஆகிறத அவாய்ட் பண்ணுறக்காக நம்ம இந்த ஆயில்ஸில் இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயில்ஸில் டேமேஜ் ஆனால் கண்டிப்பாக ஆயில் வந்து வெளியே வருங்க, அதனால் அப்புறம் கிளச்சுக்கு இருக்கிற ஆயில் லெவலும் கம்மியாகும். இந்த ஆயில்ஸில் வழியாகலாம் ஆயில் வெளியே வருமா, நம்ம கிளச்சில் இருக்கிற ஆயில் கண்டிப்பாக வந்து நமக்கு வெளியில் வரும். இந்த டைம்லேயும் நமக்கு இன்ஜின்குள்ளே நமக்கு ஆயில் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் ஆயில் வந்து வெளியே வந்தால் நமக்கு இன்ஜின்குள்ள ஆயில் வந்து கம்மியாகும் கண்டிப்பாக, ஓகேங்களா. அண்ட் தென் இன்னொரு ப்ராசஸ் என்னென்னா, இன்ஜின்குள்ளே கிளச்சு சைடு ஆயில் சீல் போயிடுச்சுன்னா நமக்கு இன்ஜின்குள்ளே மேலே வந்து போய்
ஆயில் வந்து இன்ஜின் பிளாக்கில் போய் பேர்ன் ஆகி அங்கே எரிய ஆரம்பிச்சிட்டோம், அதோடையும் ஆயில் வந்து கம்மியாகும். அப்போ என்ன ரிசல்ட்டு நமக்கு வெளியே எஃபெக்ட் காட்டும் அப்படின்னா, உனக்கு எக்ஸாஸ்ட் வந்து ஒயிட் ஸ்மோக் வந்து அதிகமாக வரும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஆயில் வந்து பேர்ன் ஆகுங்கிறது ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க. அப்பவும் நமக்கு இன்ஜின் ஆயில் வந்து கம்மியாகும். இப்போ தான் ஊற்றுனேன், எல்லாம் புகையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அதுக்கு என்ன ஆயில்சில் ப்ராப்ளமாக இருக்கும், கிளச்சு சைடு இல்லை கிளச்சு சைடு ஆயில்சில் கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்குங்க. அது போயிருந்தால் மட்டும்தான் நமக்கு இன்ஜின் பிளாக்லாம் ஆயில் போய் ஆயில் பேர்ன் ஆக ஆரம்பிச்சோம். ஆயில் பேர்ன் ஆனால் அப்படியே பேர்ன் ஆகிட்டே இருந்தால் நமக்கு ஆயில் வந்து டென்சிட்டி அதாவது லெவல் வந்து கம்மியாயிரும். லெவல் கம்மியாகும்போது நமக்கு ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிரும். ஓகேங்களா, ஆயில்சில் அடித்தாச்சு. ஓகேங்களா, சர்ஃபேஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிக்கர் மோட்டர்லையும் ரெண்டு விதம் இருக்குங்க. நமக்கு மேலே சீட்டில் உட்காந்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கிக் பண்ணும், கால் வச்சு கிக் பண்ணுற மாதிரி மாட்டலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அதோடய நர்லிங் வந்து மாற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாங்க ஈஸியாக. அந்த மாதிரி சில பேர் இந்த புல்லட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இட்டனே சடனாக வந்து காலுக்கு தான் அடிக்கும். அந்த மாதிரியும் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் நமக்கு ஃபேவராக வைக்கிற மாதிரியும் வைக்கலாங்க. அந்த நர்லிங் வந்து மாற்றி போட்டிங்கன்னா போதும். இப்போ நர்லிங் கரெக்டாக போட்டு செக் பண்ணிட்டு நான் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிறேன். போல்ட்டு போட்டு டைட் பண்ணும்போது கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கிக்கர் ஷாஃப்ட் வேறு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வளர்த்தி போல்ட்டு போட்டு இந்த பக்கம் நட்டு போட்டுக்கொண்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ கிக்கர் ஷாஃப்ட் வந்து ரொம்ப லூஸ் ஆகுது, ஷாஃப்ட்டு போட்டுட்டேன் ஆனால் கிக்கர் ராடு வந்து எனக்கு வெளியே உள்ளே வெளியே போயிட்டு ரொம்ப லூஸ் ஆகுதுன்னா நீங்கள் லைட்டாக ஷீட் மெட்டல் யூஸ் பண்ணி கூட கிக்கரை வந்து லாக் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறக்கும் ஷீட் மெட்டல் வந்து இதில் யூஸ் பண்ணலாங்க. லைட்டாக தகர கொடுத்து கிக்கரை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்து அடிக்கலாம். இதுக்கு 12-13 ரிங்ஸ் எடுத்து போட்டு டைட் பண்ணிக்கங்க. இதோட 12 சைஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், 12 mm. ஓகேங்களா, எனக்கு லூஸாக இருக்குது அப்படிங்கிற தவறு கொடுத்து அடிச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிற்குங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஷாஃப்ட்டை பற்றி மாற்றணுங்கிற அவசியம் இருக்காது. ஓகேங்களா, இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செக் பண்ணிக்கலாம். நம்ம கிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக நீங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி கால் வச்சு கிக் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டூ சப்போர்ட்.